என்னதான் ஹீரோ படம் ஃபுல்லா ஓடினாலும் கடைசியா ஓடுறது அந்த ஒரு ஹீரோயின் பின்னாடி தானே. So let's welcome the அழகான அஞ்சலி. Aloha. Aloha. Hi Anjali. Welcome to the show Anjali. Thank you. Anjali, இப்போ இந்த ஷோ பத்தி சொல்லணும்னா இந்த ஷோல நீங்க லாஜிக்லாம் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. ஃபன்னான எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் தான் இங்க நடக்கும். அதனால தான் வந்தேன். சூப்பர் கூல். ஓகே. ஒரு நர்சரி ரைம் சொல்ல போறீங்க. அதுவும் ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில் டு ஃபெட்ச் எ பெயில் ஆஃப் வாட்டர். ஐ வாட்டர் மறந்துட்டேன். பை வாட்டர் வாட்டர். ஓ இல்ல இப்படி காட்டுவாங்க. வாட்டர் இல்ல வாட்டர். அது குவார்டர். ஏய் இது வாட்டர். வாட்டர். ஜாக் ஃபெல் டவுன் ப்ரோக் ஹிஸ் கிரான். Timber. Jill came tumbling after. Nice. Good try. Cool. LKG, UKG, படிச்சதெல்லாம் வந்து எப்படி பிஎஸ்சி முடிச்சு தெரியுமா உங்களுக்கு? ஜானி ஜானி எஸ் பாப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியும். ஜானி 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 எஸ் பாப்பா பிபி சுகர் நொப்புப்பா ஓபன் யுவர் மா சி டெல்லிங் லை நொப்புப்பா ஓபன் யுவர். வெரி குட். ஐ ஃபீல் ஷை வென் நீங்க எப்போ ரொம்ப வெக்கப்படுவீங்க? நானா? ஆமா வெக்கப்படுவீங்களா? இல்ல அதான் நானு கேட்டேன். அதுக்குதான் இது வர பொண்ணுங்கெல்லாம் வெக்கனா என்னன்னு கேக்குறாங்களே. உங்களுக்கு இருப்பாங்க உங்க ரெண்டு பேரும். நமக்கு முன்னாடில இருந்து கிடையாது. அதான் கிடையாது. நானும் வெக்கோ சூடு ஃபோர் திங்ஸ் பெருமைப்பட்டிருக்கீங்க. என்னோட 10th ரிசல்ட் வரும்போது ஐ கோட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட் நாட் ஃபர்ஸ்ட் ரேங்க். யா பட் ஸ்கூலில் வந்து இட்ஸ் டாப் தன் தேர்ட் ரேங்க் நினைக்கிறேன். வெரி குட். ஹூஸ் செல்லம்மா யூ? அப்பா ஒரு அம்மா. அம்மா ஏன் அப்படி? வை நாட் டாடி? மீன்ஸ் ஐ ஆல்வேஸ் பி வித் மை மாம். அதனால தான் ஷேர் பண்ணுவீங்க. ஆமா ஃபுல்லா நிறைய இல்லை எல்லாமே. ஓகே. ஐ லாங் ஃபார் எது மேல நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க உங்க ப்ரொஃபஷனை தவிர? இது மேல ரொம்ப ஏக்கப்படுறீங்க? நான் பொதுவாக வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல தான் ரொம்ப ஆசைப்படுவேன். எக்ஸாம்பிள்னா லைக் காஸ்டியூம்ஸ் இல்லைன்னா வந்து நம்மளோட பர்சனல் திங்ஸ் லைக் ஐ போட்ஸ். ஐ அம் வெரி மச் இன்ட்ரஸ்டட் இன் மியூசிக். உங்களுக்கு ஒரு குட்டி குலாப் ஜாமுன் அப்படி நினைச்சோம். அப்படியா? இல்ல இது சின்ன விஷயம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே அடுத்த ரவுண்ட் எங்களோட சிக்னேச்சர் ரவுண்ட். இதுல ஜெயிக்கணும்னா யாராலும் முடியாது. வெரி வெரி டிஃபிகல்ட். இந்த ரவுண்ட் எடுத்துடலாம். இல்ல இல்ல முடியவே முடியாது. அது எங்களோட சிக்னேச்சர் ரவுண்ட். இது அப்புறம் நாங்க எப்படி ஜெயிக்கிறது? கரெக்ட். ஒரு ரவுண்ட் நாங்க ஜெயிச்சோம். ஜெயிக்கணும்ங்களா? கரெக்ட். ஓகே ஓகே ஃபைன். இந்த ரவுண்ட் பேரே சில்லி ஃபிஷ். அந்த மாதிரி நீங்க சில்லி அப்படின்னு சாதாரணமா எடை போட கூடாது. நாங்க வந்து அப்படியே பயங்கர இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்போம். நீங்களா? ஆ போடும்போது வாயை திறக்கறாங்க. நீங்க நேத்துல இருந்து உட்கார்ந்து இல்ல இப்ப நைட்ல போட்டா நைட்டி டேல போட்டா டேட்டி. டீ வந்து டேலயோ நைட்டோ கூட போடலாமே. ஓ நீ வந்து நைட்டின்ற அவங்க டீ ட்ராக் போய் நீங்க புடிச்சீங்க பாரு. நான் நேத்தி ரூம் போட்டு யோசிச்சே இதெல்லாம். ஐ லைக் இட். அசல் மாட்டே. நீங்க வந்து கல்யாணிக்கு ட்விஸ்ட் வெச்சிட்டீங்க. எஸ் ரைட். ஓகே. எலையில கூட்டு வைக்கலாம். எலையில கூட்டு எலையில எலையில கூட்டு வைக்கலாம்.
கூட்டு மீன்ஸ் வந்து கூட்டு கூட்டு சாப்பிடுறது. அதனால கூட்டுற இடத்துல இலைய வைக்க முடியுமா? ஏ முடியும். ஏன்னா வந்து நீங்க நீங்க உட்காந்து இலையில கூட்டு வைக்கணும்னா அந்த இலை போடுற இடத்துல முன்னாடி கூட்டி தானே இலை போடணும். நானே எதிர்பார்க்கல, தானே வருது. எங்கயோ போயிட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஏன்னு கேக்குறாங்கல்ல, ஏன் ரெண்டும் எங்க நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் கல்யாணம் நீ ஏன் ஓகே தலைவலிச்சா தலைவலி மாத்திரை போட்டுக்கலாம். ஓகேயா? பாம்பு கடிச்சா பாம்பு மாத்திரை போட முடியுமா? பாம்பு மாத்திரை போட முடியாது. பாம்பு மாத்திரை வெளியில தான் வந்து பத்த வைக்க முடியும்ல. பாம்பு மாத்திரை அப்படி இருக்கா? ம், பாம்பு மாத்திரை இருக்கு. தீபாவளிக்கு வந்து பத்த அஞ்சலி அது போடுறதும் போடாது உங்க இஷ்டம். இருக்கானே மாத்திரை பிரில்லியன்ட். அயன் பாக்ஸ்ல அயன் பண்ண முடியும், பென்சில் பாக்ஸ்ல பென்சில் பண்ண முடியுமா? வாஸ்தவமான கேள்வி. யா, யூ சீ, இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் ஆல் தி எஜுகேஷன் ஆஃப் தி இந்தியா ஆஃப் தி அமெரிக்கா. ஓகே, ஆமா. சோ இட்ஸ் நாட் எ க்வெஸ்சன், இட்ஸ் ஆக்சுவலி இஷ்யூ. நிறைய பேருக்கு தெரியும் அது. யா, சொல்லுங்க. யா, சோ வை முடியாது? வை Why means? திருப்பி ஏன் ஆரம்பிச்சிட்டோம்ல? ஏன் திருப்பி? நான் முடியுமா முடியாதான்னு கேட்ட முடியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்புறம் எதுவும் முடியாது, விட்டுருவோம். ஆமா, சரி அப்படியே வச்சுக்கலாமா? இந்த வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான்ல, எதை வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஃப்ளவர் வச்சிருக்கீங்க, ஒரு மாலை வச்சிருக்கீங்க, வச்சுக்கோங்க. அம்மி மிதிச்சு அருந்ததிய பாக்கலாம், குழவி மிதிச்சு யார பாக்கலாம்? அருந்ததி வந்து மேரேஜ் ஆனவங்க பாக்குறது இல்ல. ஓகே, குழவி மிதிச்சா வேற ஏதாவது ஒரு ஸ்டார் பார்க்கலாம்ல. அந்த ஸ்டார் பேரு அருந்ததியோட, அருந்ததி கேர்ள் தானே அவங்க வைஃப், அவங்க ஹஸ்பண்ட் யாராவது பார்க்கலாம். சரி, ஓகே, ஏதோ சொல்றீங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். பா, சுடுது சுடுது, இது வேகாத வெயில் பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, வேகாத வெயில், வேகாத வெயில். நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெனரலா சொல்லுவாங்க. அப்ப வெந்த வெயில் எப்படி இருக்கும்? ரெட்டா இருக்கும். அது எப்படி ரெட்டா இருக்கும்? வெந்தது எதுமே ரெட்டா தான் இருக்கும். நீங்க பஜ்ஜி போண்டா எதை எடுத்து பார்த்தாலும் ரெட்டா தான். அது ரெட்டா? எஸ். அது பிரவுன்ல? இல்ல, ஆரஞ்சிஷ் பிரவுன். ஆ, சி, அவங்கவங்க எப்படி வேக வைக்கறாங்களோ அது மாதிரியான கலர் தான வரும். நீங்க வேக வச்சு அப்படி ரெட்டா இருக்குமா? ஆமா, நான் வந்து அது பாலிஷ் மாதிரி. いや, அந்த கலர் எல்லாம் mix பண்ணி ரெட்டா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்டவங்க எப்படி இருப்பான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஃபீல் பண்ணி அது அழகு. அப்போ வெந்த வெயில்னா சிகப்பா இருக்கும். எஸ். கூட பிறந்தவன், கூட பிறந்தவன்னு சொல்றாங்களே, கூட எப்படி பறக்க முடியும்? ட்வின்ஸ் கூட தானே பறப்பாங்க. ஆஹா, கூட எப்படி பறக்க முடியும்? ஓ, கூட அண்ணா வந்து தண்ணி எடுத்துட்டு வர கூடயா? கூட. ம், எப்படி? இட்ஸ் a brilliant question, but கூட எப்படி பறக்கும்? பறக்காது, பறக்காது. இட்ஸ் ஐ அம் அக்ரீ வித் யுவர் question. உங்க கூட பறந்தவங்க எத்தனை பேர்? ரெண்டு. அப்ப எப்படி? எனக்கு அப்பா, எனக்கு கூட பிறந்தவங்க. உங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு? ஆனா கூட பிறந்தவங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல, எனக்கு இல்ல, கூடையா கூட எனக்கு வந்து மட்டும் கழிச்சு நமக்கு எல்லாருக்கும் சங்கு ஊது போறாங்க. இங்க வர செலிபிரிட்டிஸ் கிட்ட எல்லாம் நாங்க வந்து எப்படியாவது அவங்க மண்ட பிச்சுக்கிட்டு அவங்க வந்து டென்ஷன் ஆகி ஐயோ விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அளவுக்கு நாங்க வந்து பயங்கரமா பேசுவோம். பட் இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப பாவமா இருக்கீங்க. ஆனா உங்க நாக்கு இருக்கே, நாக்கு
பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் வைக்குதுங்க. இல்ல அது மட்டும் இல்லாம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி காம இருக்காங்க. நம்ம தான் மண்டி பிச்சுக்கிறோம். முடியல நல்லா இருக்கு. அதுதான் நான் வந்த உடனே சொன்னேன், அதெல்லாம் எனக்கு ஃப்ளோல வரும், நீங்க ஆல்மோஸ்ட் வந்து டென்ஷன் இல்லாம போங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ நாங்க நிறைய கேள்விகள் கேட்போம், அதே ஸ்பீட்ல நீங்களும் பதில்கள் சொல்லணும். ஓகே, அந்த ஸ்பீட்ல சொன்னாதான் உண்மைகள்லாம் வெளிவரும். சோ தட்ஸ் வாட் வி வாண்ட். அதனால நாங்க எதிர்பார்க்கறோம் யோசிக்காம பதில் சொல்லலாம். ஓகே, நீங்க எதுக்கு அடிக்ட்? சாக்லேட்ஸ். ஓகே, சினிமாவுக்கு வந்ததுல எழுந்தது என்ன? ஃப்ரீடம். ஓகே ஓகே, அதிகமா எதுக்கு செலவு பண்ணுவீங்க? ட்ரெஸ்ஸஸ். முட்டாள்தனமா நடந்துகிட்ட ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? நான் பண்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிதான் இருக்கும். எதை சொல்றது? எதை விடுறது? ஓகே, இந்த ஷோல நீங்க கலந்துக்கிட்டீங்க, அது இன்டெலிஜென்ட்டான ஒரு மூவ். ஆமா, அது அப்பப்ப நடக்கும். ஓ, எந்த கேரக்டருக்காக நீங்க வழிமேல் விரி வச்சு காத்துட்டு இருக்கீங்க? I want to do a character like மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி. ரோட் ரூல்ஸ் மதிக்காதவங்கள என்ன பண்ணலாம்? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்? அந்த ரோட் ஃபுல்லா அவங்களே பெருக்க வச்சிடணும். நைஸ் வான். யா, சூப்பர். உங்களை எப்பவுமே சந்தோஷமா வைக்கிறவர் யாரு? அம்மா. சரி, இப்ப அம்மா வந்து இந்த இன்டர்வியூ கண்டிப்பா பாத்துட்டு இருப்பாங்க, அத மனசு வச்சுட்டு சொல்லுங்க. எக்ஸாம்ல இப்ப அது காப்பி அடிச்சிருக்கீங்களா? நான் வழக்கமாக வந்து சொன்ன டைமுக்கு வருவேன், பட் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சம் டைமில் வந்து ரொம்ப லேட்டாக போகிறது, இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக போகிறது, அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். பட் வந்து நான் போய் வெயிட் பண்ணுறேன் அவங்க ஆஃபீஸில், அவங்க வந்து வீட்டிலருந்து ஆப்போசிட் அங்கேருந்து வரணும். வித்தின் 2 மினிட்ஸ் ஹி கேம் அண்ட் ஹி செட் லைக் சாரி டு வெயிட்டிங் யூ, அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஐ வாஸ் ரியலி நோ அச்சா அப்படின்னு நினச்சேன். ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் அ லாட் வித் ஹிஸ் டைமிங்ஸ் அண்ட் சூப்பர். ஓகே, கடைசியாக திருட்டு போன ஒரு பொருள்? என்னோட சாங்ஸோட வீடியோ சிடி அது இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. புது ஹீரோக்கள் கூட நடிக்கும் போது அவங்க கிட்ட நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் அட்வைஸ் ஆமா இல்ல இல்லாட்டி என்ன சொல்வீங்க? ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்களா? டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் தரமாட்டேன், பட் வந்து ஐ வில் பி வெரி ஃப்ரீ வித் தம். ஏன்னா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஜீவா இஸ் அ வெரி பிக் ஹீரோ. ஸோ அப்போ எனக்கு வந்து இப்படி இப்படி இருக்கும் அவங்களோட பேசுறது. ஹி இஸ் வெரி ஜோவியல், பட் ஈவன்லோ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இருக்கும், நர்வஸாக இருக்கும். அந்த அது வந்து வேற யாரும் என்கிட்ட ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் கருத்தை வச்சிருக்கேன். அதனால வந்து நான் எல்லாரோடையும் ஜோவியலாக இருப்பேன். அஞ்சலி ரொம்ப சென்சிட்டிவ் பிளஸ் ஆம் ஜாலி. ஜாலி மகேஷ் வந்து அவரை பத்தி ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க. வெரி ஷைகை அங்கங்க நடந்துட்டு இருப்பாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷூட்க்கு போகும்போது அவங்களே வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க. அது நானே பண்ணல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேக்ஸ் ஆகிப்போச்சு. டைரக்டர் வந்து அவர் யாரையுமே எப்பவுமே திட்டமாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன அஞ்சலி அப்படின்னு சொன்ன போதும் அவர் பெருசா திட்டாருன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு அதுவும் நான் வாங்கிட்டேன் அந்த டேக்ல. ஓகே, நடிக்க வந்து புதுசுல நீங்க மிரண்டு போன ஒரு விஷயம்? ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஷூட்டிங் அப்போ வந்து ஐ மெட் ஒன் ஆக்சிடென்ட். ஈவன் வந்து செத்து போய் அந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். இவர் ஷூட்டிங் தர் புனேக்கு தாண்டி ஒரு ஹில்ஸ் மேலே ஷூட் பண்ணிட்டுருந்தோம். இட்ஸ் ஹையர், அதுக்கு மேலே வந்து வேற ஒன்றும் இல்லாங்க. அங்கே வந்து ஜீவா நானு சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது வந்து சடனாக பிரேக் பிடிக்கல, பட் இந்த இந்த ஃப்ளோவில் வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்து சைக்கிள் அப்படியே போச்சு. ஆனால் வந்து ஜீவா வந்து ஹி சேஃப், பட் வந்து நான் அந்த கடைசி வரைக்கும் போய் அங்கே தான் பிரேக் பிடிச்சது. ஐ மெட் இந்தெல்லாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக ஜீவா ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அது அப்போ ரெண்டு பேரும் போயிருப்போம். ஐயோ, இட்ஸ் காட் கிரேஸ். அது எனக்கு ரொம்ப வந்து அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் உண்மையெல்லாம் எனக்கு சைக்கிள் பார்த்தா ரொம்ப பயம். எனக்கு ஃப்ளூயண்டா சைக்கிள் ஓட்டுவேனா, அதுக்கப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் சைக்கிள் பிடிச்சா வந்து எனக்கு ரொம்ப பயமா. ஆமா, ஷார்ட்கட் ஓட்டணும்னாலும் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஓட்டிட்டு இருக்கேன். யார பார்த்தா ரொம்ப பொறாம வரும் உங்களுக்கு?
என்னக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ரீதேவி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து எனக்கு பொறாமை இல்லை, ஒரு மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே பார்த்து அந்த மாதிரி அது ஆக்டிங் கிளாமர் பியூட்டி எல்லாமே சேர்த்து இல்ல வேண்டாம் நம்ம அடுத்த தெரிஞ்சு இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கம்ப்ளீட் கேர்ள்ஸ் டே அவுட் மாதிரி கேர்ள்ஸ் பார்ட்டி கேர்ள்ஸ் ஒன்லி பார்ட்டி மாதிரி ஆயிருச்சு. இட்ஸ் சூப்பர் ஃபன். தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங். மீ டு. எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப வந்து இட்ஸ் லைக் நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் வந்து அந்த ஹோஸ்டஸ் நிறைய பேசினதா அதெல்லாம் நல்லா இருக்கும். யூ டூ ஆர் ராக்கிங். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. இன்னைக்கு அஞ்சலி கூட வேற சூப்பர் பிளாஸ்ட் பார்ட்டி. மீண்டும் இதே மாதிரி ஒரு செலிபிரிட்டி டே. வி கோனா ஹேவ் சம குத்து ஃபன். அது பார்க்கணும்னா நீங்க மறுபடியும் வரணும். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் கல்யாணி, பாவனா அண்ட் அஞ்சலி.